ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து போச் கம்பெனியில் ஒரு 500 லிட்டர் ஃப்ரிட்ஜு, பெரிய ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ரொம்ப ஓல்டெல்லாம் இல்லை, லேட்டஸ்ட் மாடல் தான். ஆனால் இது வந்து இன்வெர்ட்டர் மாடலு. நமக்கு வந்து போர்டே இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜு மட்டும் நமக்கு வந்தது சேலுக்கு. ஸோ நம்ம அதுக்கு வந்து போர்டு நம்ம மார்க்கெட்டில் விசாரித்தோம் அப்படின்னா கரெக்டான மாடல் இல்லாமல் எப்படி தர்றதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் வயர் அந்த ஜாக் கூட இல்லை, ஜஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் என்னவோ நமக்கு வந்துச்சு என்னன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கம்ப்ரஸர் மட்டும் ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேளை நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேளை ஹீட்டு வருது, கூலிங் வருது அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வர சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு வர போர்டு வந்து நம்ம இதுக்கு வந்து செட் பண்ணோம். ஆன் பண்ணதில் நமக்கு வந்து கம்ப்ரஸர் நல்லா ரன் ஆச்சு, ஹெல்த்தியாக ரன் ஆகுது. நமக்கு வந்து ஹீட்டு நல்லா ஃபில்ட்ரு வரைக்கும் ஓவராக ஹீட்டு வந்துச்சு நல்லா. ஸோ நமக்கு உள்ள கேஸ் இருக்குது, கம்ப்ரஸர் நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளாரிட்டி ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இதை எப்படி நம்ம கண்டினியூவாக ரன்னிங்கில் வச்சு ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட டிசி ஃபேனு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 9 வோல்ட்டு டிசி ஃபேனாக இருந்தது. ஸோ அந்த ஃபேனை நம்ம ரன் பண்ணி ரெண்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாரிட்டி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த போர்டுக்கு வந்து நம்ம தெர்மாஸ்டாட்டர் போகிற வயரை நம்ம வந்து டைரெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஃபேன் வந்து நம்ம தனியாக ரன்னிங்கில் வச்சுட்டு நம்ம கம்ப்ரஸரை அந்த போர்டில் நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு வந்து உள்ளே வந்து நல்லா கூலிங் வருது, ஆனால் வந்து ஃபேன் நமக்கு உள்ளெல்லாம் நம்ம ரன் பண்ணல காயில்கிட்ட. ஸோ ஜஸ்ட் அந்த பேனல் உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தனித்தனியாக வந்து ஜாக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும். நமக்கு அந்த ரிட்டன் பைப் வரைக்கும் ஐஸ் போயிருக்கு பாருங்கள், அதாவது கேப்லரில் ஸ்டார்ட் ஆகி ரிட்டன் பைப் வரைக்கும் ஐஸ் போயிருக்கு. நமக்கு உள்ள கூலிங் காயில் ஃபுல்லாக ஐஸ் நல்லா பக்காவாக வந்திருக்கணும், வந்தால் தான் நமக்கு ரிட்டன் பைப்புக்கு போகும். ஸோ நமக்கு கூலிங் சிஸ்டம் எல்லாம் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு அதை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணும். பொதுவாக வந்து நம்ம வயரிங் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு இன்வெர்ட்டர் மாடல் ஃப்ரிட்ஜாக இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த டிஃபால்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, சென்சார் போட்டால் கூட ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம டைமர் போட்டு அந்த 5 வோல்ட் டிசி சென்சார் இல்லாமல் நம்ம வந்து பயோமீட்டரில் போட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நிறையா ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை கம்ப்ரஸரே போயிடுச்சு, ஃபுல்லாக நம்ம வந்து நார்மல் கம்ப்ரஸர் போட்டு டைமருக்கு இல்லை ஒர்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு இன்வெர்ட்டர் கம்ப்ரஸருக்கு அதுக்கு போர்டே இல்லை, நம்ம அது ஒரு தனியாக ஒரு போர்டு போட்டுட்டு மீதி சிஸ்டம் எல்லாம் நம்ம ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பக்காவாக வந்துச்சு கூட நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ரன்னிங்கில் தான் இருக்குது கஸ்டமர் வீட்டில். இந்த ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி நம்ம ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம 2வது நாளே போட்டோம். ஆனால் அது வந்து நமக்கு உள்ள காயிலெல்லாம் பக்காவாக ஐஸ் வந்திருக்கு ரிட்டனு. ஸோ கூலிங் சிஸ்டம் எல்லாம் நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம வயரிங் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு கூலிங் காயில் எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டீப் ஃப்ரிட்ஜில் மேலே வந்து கீழ் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க 9 வோல்ட் டிசி ஃபேனு, அதாவது 9 வோல்ட் அடாப்டர் வாங்கிட்டு வந்தோம். அதாவது 2 ஃபேனும் ஒரே இந்த அடாப்டர் கீழே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த அடாப்டருக்கு சப்ளை வந்து நமக்கு வந்து ஒரு டைமர்லேருந்து வர்ற அவுட் வந்து இந்த அடாப்டர் கொடுக்குற மாதிரி. இதுக்கு வந்து நம்ம ஃபேன் பக்கம் ரன் ஆகுது. இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து வேர்ல்பூல் சர்க்கியூட் டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் நம்ம வச்சுட்டு அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பேஸாக ரெடி பண்ணுற சர்க்கியூட் டயக்ராம் வந்து வேர்ல்பூல் சர்க்கியூட் டயக்ராமு. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபேஸ் வந்து நம்ம இன்புட் வந்து தெர்மாஸ்டாட்டர் கொடுக்குறோம். தெர்மாஸ்டாட்டர் கொடுக்குற லைனே வந்து நம்ம வந்து டிசி பல்பு, அதாவது ஏசி டு டிசி எரியிற பல்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதுக்கு வந்து சுவிட்ச் லைன் கொடுக்கணும் அப்படின்னா அதோட வயரிங் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். இந்த டிசி பல்ப்னால் ஜஸ்ட் நமக்கு லைட் எரியும், நமக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகாதுன்றதுனால பல்பு மட்டும் டிசி பல்ப் மட்டும் டைரெக்டாக இருக்கும். தெர்மாஸ்டாட்டர்லேருந்து அவுட்புட் வந்து டைமருக்கு வரும். இந்த டைமர்லேருந்து வந்து நம்ம வந்து ஆர்டினரி ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்ப்ரஸருக்கு போயிடும். ஆனால் நம்ம வந்து இது வந்து இன்வெர்ட்டர் மாடல் ஃப்ரிட்ஜு, அந்த கம்ப்ரஸர் வந்து இன்வெர்ட்டர் அந்த போர்டு கீழே தான் வந்து ஒர்க் ஆகணும். ஆனால் நம்ம வந்து சாதாரண சிங்கிள் டோர் கம்ப்ரஸரில் நம்ம அந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இந்த டைமர்லேருந்து பேஸ் வந்து நமக்கு வந்து அந்த போர்டுக்கு நம்ம போகணும். போர்டு போச்சு அப்படின்னா போர்டிலேருந்து நமக்கு வந்து கம்ப்ரஸருக்கு போயிடும். சேம் அதே நியூட்ரல் வந்து டைரெக்டாக போயிடும். சேம் இந்த நமக்கு அந்த போர்டுக்கு நமக்கு சப்ளை போகிறப்பவே 9 வோல்ட் அடாப்டர், அதாவது அந்த டிசி ஃபேன் வந்து 9 வோல்ட்டாக இருக்கும். அதுக்கு போகிறதுக்காக இந்த அடாப்டருக்கு வந்து சப்ளை இந்த டைமர் கீழே இது ரெண்டும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா டைமர்லேருந்து நமக்கு அவுட்புட் வராது, இந்த ரெண்டும் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த போர்டு கீழே ஒர்க் ஆகிறது மட்டும் இந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த டைமர்லேருந்து வர்ற இந்த இதோட கண்ட்ரோல் வந்து இந்த டிசி அடாப்டர் இது இருக்கும். இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து இந்த ஹீட்டர் எல்லாம் வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக வந்து அதாவது டிஜிட்டல் சென்சார், அதாவது 5 வோல்ட்டில் ஓடிட்டுருந்த டிசி சென்சார் வந்து நம்ம வந்து பயோமெட்ரிக் ஃபீஸாக போட்டிருப்போம். அது வந்து இந்த டைமர் கீழே இருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது பேஸ் வந்து நமக்கு இன்புட்டாக போகும், ரெண்டாவது பின் உள்ளே போகுது அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸருக்கு நம்ம நார்மலாக போகிறது வந்து அதுக்கு முன்னாடி போர்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது டிஃபால்ட் சிஸ்டம் ஆனில் இருக்கிறப்போ நம்ம இந்த அவுட் வந்து இந்த பக்கம் நமக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அதோட அவுட்டாக இந்த பக்கம் அதாவது ஹீட்டருக்கு கொடுக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸுக்கு போவோம், ஃபீஸோட அவுட் வந்து ஹீட்டருக்கு போவோம். ஹீட்டரோட அவுட் அதாவது ரெண்டு பின்னு இருக்கும்ல, ரெண்டு ஒயரில் வந்து ஒன்று ஃபீஸ்லேருந்து இருக்கும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து நோட்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து பயோமெட்டில் இருக்கும். அந்த பயோமெட்டில் வந்து ஒரு வேளை 5 டிகிரி விட கீழே இருக்கிறப்போ ஆனில் இருந்தது அப்படின்னா இந்த நியூட்ரல் சப்ளை வந்து அவுட்புட் கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு ஹீட்டர் ரன்னிங்கில் இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் இந்த ஹீட்டர் ரன் ஆகணும் அப்படின்னா இந்த பயோமெட்டில் வந்து ஆனில் இருந்தால் தான் நமக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும். இந்த சிக்னல் பாஸ் இருக்கிறப்போ நமக்கு இந்த பக்கம் ப்ளூ பின்னுக்கு போகிறப்போ டைமர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து ஒரு 7 மினிட்ஸ் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பக்கம் போகிற பேஸ் கட் பண்ணிவிட்டு இந்த நமக்கு வந்து இந்த இன்வெர்டர் போர்டுக்கு கொடுக்கும். அப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து திருப்பி ரன் ஆகும். நமக்கு இந்த ஒர்க்லலாம் அந்த சைக்கிளிங் வந்து திரும்பி திரும்பி நமக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும். இது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம தெர்மாஸ்டாட்டர் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா, தெர்மாஸ்டாட்டர் டைமர் வந்து நம்ம ஓல்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து நமக்கு உள்ளே பேனலுக்குள்ளே வரும். அதாவது ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே கீழே டோரில் வந்து நடுவில் செட் பண்ணியிருப்பாங்க, அது செட்டாக வரும். அது அதில் நம்ம தெர்மாஸ்டாட்டரும் இருக்கும், டைமரும் இருக்கும், பல்பும் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பல்பு வந்து நம்ம டிசி பல்பு கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருந்தானுங்க. அதுக்கு வந்து வயர் வந்து நம்ம ஒரு வேளை அந்த இது எடுக்கணும் அப்படின்னா அது கீழே வயர் கிட்டெல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா நம்ம அதில் ரெடி பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம இதில் வந்து செட் பண்ணுறோம். போர்டு வந்து நம்ம தனியாக வைக்க முடியாதுன்றதுனால பேக் சைடு வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரூ செட் பண்ணிடுறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த லிங்க் கொடுக்குற இதுவும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நமக்கு ஒரு 3 வயர் இல்லை 4 வயர் தேவைப்படும். நடுவில் உள்ளதில் வந்து ஜஸ்ட்டு இன்புட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போகிற வயர் இருக்கும். அதாவது ஹீட்டருக்கு, பயோமெட்டலுக்கு, ஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் போக வேண்டிய வயர்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மெயின் இன்புட்டு நம்ம கொடுக்குறது தெர்மாஸ்டாட்டருக்கு உள்ளே போகும் பேஸ் வந்து, அதோடய அவுட்டு வந்து பக்கத்துலேயே நமக்கு டைமர் இருக்குது, அந்த டைமருக்கு உள்ளே போவோம். டைமர்லேருந்து வெளியில் வர்ற அவுட்டு வந்து நமக்கு இங்கேருந்து கீழே அந்த போர்டுக்கும் போக வேண்டியது இருக்கும், அந்த அடாப்டருக்கும் போக வேண்டியது இருக்கும் பேஸு. ஆனால் நியூட்ரலில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். இது வந்து ஒரு சில பேருக்கு டைரெக்டாக உடனே பார்த்தா புரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம நம்மளே மாடிஃபை பண்ணுறப்போ நமக்கு அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பல்புக்கு வந்து பேஸ் நோட்டரில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கோம், அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து நோட்டரில். இந்த பல்பு வந்து நம்ம வந்து ஒரு டிசி பல்பு, அதாவது ஏசி டு டிசின்ற மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதான் அதிகமாக வந்துட்டுருக்கு. அது வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சம் வரும், ஆனால் நமக்கு வந்து அந்த இடத்துல ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓல்டு மாடல் பல்பு வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பேனல் கூட நமக்கு ஓவர கண்டினியூவாக இருந்தது அப்படின்னா மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் வரும். இதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹீட் வராது. டைமர்லேருந்து அந்த 4வது பின்னு இது அந்த பிளாக் ஒயர் கொடுத்துருக்குறோம். நம்ம அதுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்குறோம். அந்த ஃபீஸோட அவுட்டு வந்து ஹீட்டருக்கு கொடுக்கணும். ஹீட்டருக்கு வந்து ஒரு ஒயருக்கு வந்து ஹீட்டருக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம். ஹீட்டரோட அடுத்த ஒயர் வந்து நமக்கு பயோமெட்டலும் ப்ளஸ் அந்த ரெண்டு ஜாயிண்ட் பண்ண இடத்துல வந்து டைமர்லேருந்து 1வது நம்பர் பின்லேருந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர்னு ப்ளூன்னு போட்டிருக்கோம். அந்த ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கொடுக்கணும். அந்த 3 வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டேப் அடிக்க வேண்டியது இருக்கும். 3 ஜாயின் பண்ணிட்டு பயோமெட்டலோட லாஸ்ட்டு ஒரு சைடு இருக்கும் ஒரு ஒயரு, அந்த ஒயருக்கு மட்டும் நம்ம நியூட்ரலில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டோம் அப்படின்னா வயரிங் வந்து ஓவர். பயோமெட்டில் ஒரு சைடு வந்து நியூட்ரல், அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து நம்ம நியூட்ரலில் கொடுத்துருந்தோம் கீழே. கிட்டத்தட்ட இந்த பயோமெட்டில் நமக்கு ஆனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹீட்டருன்றது ரன் ஆகும். அதாவது ஒரு 5 டிகிரி அதை விட கம்மியாச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து சப்ளை வந்து கண்டினியூட்டி ஆகும். இப்போ வந்து நமக்கு மேலே வயரிங் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி
ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணலாம். அந்த போர்டிலேருந்து வர அந்த மூணு பின்னு ஜாக்கு கூட கொடுத்துட்டோம், நம்ம அதை வந்து கம்ப்ரஸருக்கு நம்ம வந்து செட் பண்ணுறோம். பழைய பின்னு கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குன்றதுனால இதோட வயரு அந்த ஜாக்கு மட்டும் இருந்தது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த வயரும் நம்ம டேப்பு போடலை, ஜஸ்ட்டு அது இது அப்படியே இருக்குது. ஜஸ்ட்டு ஆன் பண்ணி நம்ம எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடாப்டர் சப்ளை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் ரன் ஆகிடும். நமக்கு போர்டு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஆன் ஆச்சு. கம்ப்ரஸரும் ரன்னிங்கில் இருக்குது. ஃபேனு கூட நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. உள்ள பல்பு கூட நமக்கு எரியுது, மேலேயும் ஃபேன் ஓடுது. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நம்ம பண்ணபடி. இதுக்கு மேலே நம்ம அந்த ஹீட்டரு கட் ஆஃபு அது மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வந்து பேக் பண்ணி இருக்கிறதெல்லாம் பேனலெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். போர்டு கிடைக்கல, இது யூஸ் ஆகாது, வேஸ்ட்டுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். கூலிங் நமக்கு பக்காவாக வருது. காயிலெல்லாம் எவ்வளோ அழகாக ஐஸ் கட்டியிருக்கு பாருங்கள். நமக்கு கூலிங் கூட நல்லா வந்து வந்துட்டுருக்கு. ஃபேனும் ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து பேனலை வந்து ஃபிட் பண்ணிடலாம். பேக் சைடில் அந்த போர்டு கூட அங்கங்கே நமக்கு அப்படி இப்படி இல்லாமல் நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு அடாப்டரோடு சேர்த்து. எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து பக்காவாக, நம்ம எந்த ஒரு இதுவும் நம்ம ஹோல் போட்டது தெரியாது, நம்ம எக்ஸ்ட்ரா வயரிங் பண்ணதும் தெரியாது. உள்ளேருந்து பார்க்குறப்போ பக்காவாக நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.